ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இது நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழைய வெள்ளி பொருட்களை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கருத்து போன ரொம்ப டர்ட்டியான சில்வர் பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணி காமிக்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னாவே தெரியும் டம்ளர்லாம் ரொம்ப பழைய வெள்ளி பொருட்கள். 1 லிட்டர் இல்லைனா 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை வெள்ளி பொருட்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தண்ணியோட அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு 1-2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள். பேக்கிங் சோடாங்கிறது சமையல் சோடா, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடாவே தான். பேக்கிங் சோடாவை தண்ணியை சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அலுமினிய ஃபாயில். யூஸ்வலாக வந்து சப்பாத்தி விராப் பண்ண இல்லை லஞ்ச் பாக்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அந்த அலுமினிய ஃபாயிலை வந்து நல்லா க்ரம்பிள் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க. அலுமினிய ஃபாயில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் எந்தெந்த வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டாக இருக்கிற பாத்திரங்களுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும், இல்லாட்டா உடனே க்ளீன் ஆகிடும். அடிக்கடி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ அழுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணெல்லாம் வந்து சுத்தமாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இந்த முறையில் நீங்கள் பூஜை அறையில் யூஸ் பண்ணுற குங்கும சிமிழ், விளக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பூஜை அறை எப்பயுமே வந்து ரொம்ப புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, 1-5 நிமிஷத்துலலாம் நீங்கள் செஞ்சே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜுவல்ஸு கூட, வெள்ளி ஜுவல்ஸ் கூட இந்த முறையில் க்ளீன் பண்ணிக்கலாம். எனாமல் இருக்கிற ஜுவல்ஸில் எனாமல் கண்டிப்பாக போகாது, அதே நீங்கள் பாலிஷ்க்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனாமல் போயிடும். இப்போ எல்லாம் க்ளீன் ஆன அப்புறம் எடுத்து ஒரு ட்ரையான காட்டன் கிளாத்தில் தொடச்சிட வேண்டியது தான். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த டம்ளர்லாம் வந்து புது டம்ளர் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கொலுசு பார்த்திங்கன்னா எனாமல் எதுவுமே போகாமல் ஆனால் புதுசாக ஆயிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வந்து 1-5 நிமிஷத்தில் அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இதுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இதுக்காக தனியாக வந்து பாலிஷ்லாம் கிடைக்குது, இதெல்லாம் பாலிஷ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.